ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडेसूरयुक्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுடையங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமாயணம், ராமாயணத்திலே யுத்தகாண்டம், யுத்தகாண்டத்திலே நிகும்பல யாகம் முடிந்து என்று சொன்னால் யாகம் முடியவில்லை. அந்த யாகத்தை தடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது. அதனாலே இந்திரஜித்து வதம் செய்யப்படுகிறான். அதுவும் அற்புதமாக லக்குவனே உண்டாக்கிய ஒரு மந்திரமாக, ஒரு மறை சொல்லாக, ஒரு உறுதிமொழியாக என்னுடைய அண்ணன் ராமபிரான் அறவாளனானால், உண்மையாளனானால் இந்த பிறைமுக அம்பு இந்திரஜித்தின் உயிரை பறிக்கட்டும் என்று விடுகிறான். அது அப்படியே செய்கிறது. தூதர்கள் ராவணத்திலே செல்லுகிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம், அங்கதன் இந்திரஜித்தின் தலையை ராவணத்திலே எடுத்துக்கொண்டு போனான் பார்க்கிறோம். ராவணன் செய்தி அறிகிறான். அவனாலே தாங்க முடியவில்லை. இங்குதான் நாம் பார்க்கிறோம், ராவணன் என்ற சொல்லுக்கு வடமொழியிலே அளவைப்பவன் என்று பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு இனிக்கச் செய்பவன், மகிழச் செய்பவன் என்று பொருள். ராமாயணத்தின் தத்துவமே மகிழச் செய்பவன் அழச் செய்பவனை அழிக்கிறான். எனவே இங்கே ராவணன், ராவணகா லோகராவணா என்று அடிக்கடி சொல்லுவார்கள். உலகத்தையே அழவைத்தவன் இன்று அழுகிறான். அவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. படம் பிறங்கிய பந்தலும் பாரும் பேர்ந்து இடம் பிறங்கி வளம் பெயர்ந்து ஈடூற உடம்பு இறங்கி கிடந்து உழைத்து ஓங்கு தீ விடம் பிறந்த கடல் என விம்பினார். கம்ப ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது மூலபலவதம். மூலபலவதம், அதுக்கு முன்னாலே ராவனுடைய சோகம். விடம் பிறந்த கடல் என விரும்பினால் இருபது கண்களிலிருந்தும் உருகு செம்பு என ஓடியது ஊற்றுநீர். இருபது கண்களும் அழிகின்றனவாம். எவ்வளவு பெரிய வீரன் அவன் இறந்து கிடக்கிறான். மைந்தவோயனும் மாமகனேயனோ மைந்தவோயனும் மாமகனேயனும் வெந்த புன்னிடைவேல் பட்ட வெண்மைய ஏற்கனவே வெந்த புண் அதிலே வேல்படுகிறதா. மைந்தவோ எனும் ஏன் வெந்த புண்? கும்பகர்ணன் இருந்து விட்டான், கதிகாயன் இருந்து விட்டான், செல்பவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் திரும்புவதில்லை.
முந்தினேன் உனை நான் உளரோ எனும் என் உயிரே எனும் மாபகனே மைந்தனே என்றால் மகனே என்றால் இரண்டு ஒன்றுதானே. முதலில் சொல்லும் போது இந்திரஜித்து என்றால் இந்திரஜித்து அவன் பேர் மேகநாதன், மேகநாதன் மகன், இந்திரஜித்து மைந்தன். கவனிக்க வேண்டும், ராவணன் மைந்தன் இந்திரஜித்து, ராவணன் மகன் மேகநாதன். பிறந்தபோது பெயர் வைத்தது மேகநாதன், பிறந்தவன் மகன் உறவு. ஆனால் இந்திரனையே வென்றதுனால இந்திரஜித்து, பெரும் புகழ் விருது வெற்றி. எனவே அந்த இந்திரஜித்தை முதலே நினைக்கிறான், பிறகு மேகநாதன் நினைக்கிறான். மைந்தவோ எனோ வெற்றி பெற்றவனே, தேவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் என்று பாருங்கள் அப்படி இருந்தவனே. மாமகனே ஏனோ எனக்கு உறவாக மகனாக இருந்தாய், உனக்கெல்லாம் நீ மைந்தனாக இருந்தாய். மைந்தன் என்று சொன்னால் வலிமை உள்ளவன். எந்த யோ எனும் என் உயிரே எனக்கு நீ வழிகாட்டியாக இருந்தாய், தந்தையாக இருந்தாய், என் உயிராக இருந்தாய். உன்னை நான் முந்த வேண்டாமா? முந்தினேனுரை நான் உலகோ ஏனோ புரந்தரன் பரன் போயிற்று அன்றோ. இனிமேல் இந்திரன் மதிக்க மாட்டானே. அறந்தைவானவர் அர்த்தனரோ எனும் கரந்தை சூடியும் பற்கடல் கல்வனும் நிரந்தரம் பதை நீங்கினரோ எனோ. சிவனும் பெருமாளும் பயம் தெளிந்து விடுவார்கள். இனி ராவணன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இயலும் இருக்கும் இறைக்கும் இறக்கமுற்று அழும் அறற்றும் அயர்க்கும் பியர்க்கும் போய்விழும் விதிர்க்கும் முகிக்கும் தன் மேனியால் உழும் நிலத்தை உருளும் புரளுமா. மெத்தையிலே புரள வேண்டியவன், சிங்காசனத்திலே இருக்க வேண்டியவன் கீழே விழுந்து புரள்கிறான். ஐயனே எனும் ஒரு தலை கம்பனுக்கு கற்பனை. பற்று தலை உடைய பற்று தலை உடைய பத்து தலையான், பற்று தலை உடைய பத்து தலையான், பத்து வாயாலும் புலம்புகிறானாம். ஒரு தலை சொல்லுகிறதாம், ஐயனே எனும் ஒரு தலை யானினம் செய்வனே அரசு என்னும் அங்கு ஓர் தலை கையனே உன்னை காட்டி கொடுத்த நான் உய்வனே என்று உரைக்கும் அங்கு ஒரு தலை. ஐயா போய்விட்டாயா என்று ஒரு தலை, இன்னும் நான் அரசனாக இருக்கிறேனே என்று அழுமா ஒரு தலை, உன்னை காட்டி கொடுத்து விட்டு நான் உயிரோடு இருக்கிறேனே என்மா ஒரு தலை. எழுவி கோலம் எழுவிய தோள்களால் தழுவிக்கொள்களையோ எனும் ஒரு தலை. என்னை ஏன் நீ தழுவிக்கொள்ளவில்லை என்று கேட்குமாம். உழுவை போத்தை உழை உயிரும்பதே செழிவில் சேவகனே எனும் ஒரு தலை. உழுவை போத்தை உழை உயிரும்பதே, புலியை மான் உண்பதா மான் புலியை உண்பதா, மாறிவிட்டதே என்கிறான். நீளம் காட்டிய கண்டனோ நேமியும் ஏழும் காட்டின எரிந்த பழையலா போலும் காட்டி துரந்தனை மீண்டும் ஓலம் காட்டிலையோ எனும் ஒரு தலை. உன் வீரம் எங்கே போய்விட்டல்பா, பிஞ்சினாய்கொள் துணை பிரிந்தேன் எனும் வஞ்சமோ எனும் வாரலையோ எனோ. நெஞ்சு நோவ நெடுந்தனியே கிடந்து அஞ்சினேன் என்று அரற்றும் ஒரு தலை. இந்திரஜித்தனே மேகநாதனே என்னை தனியாக விட்டு போய்விட்டீர்களே. இப்படியாக ராவணன் அழுது கொண்டே அந்த போர்க்களத்திலே இந்திரஜித் உடலை தேடுகிறார். தன்னுடைய இந்திரஜித்தன் எங்கிருக்கிறான் போய் பார்த்தால் இந்திரஜித்து இருக்கிறான், தலை இல்லை. கண்டிலன் தலை காந்தியம் மானிடம் கொண்டிருந்தனன் என்பது கொண்டவன்
புங்கிறந்த நெஞ்சல் பொறுமலல் விண்திறந்திட விம்மி அழற்றின. இந்த சண்டையிலே கும்பகர்ணன் இறந்து விட்டான், அதிகாரியன் இறந்து விட்டான், எவ்வளவு பெரிய வீரர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். பூந்து ஓர் பகை மேல் புக்கின் புத்திரனோடும் போனான், மீண்டிலர் விழுந்து வீழ்ந்தார் விரதியர் இருவரோடும். ஆண்டுள குரங்கும் ஒன்றும் அமர்களத்து ஆறும் இன்னும் ஆண்டிலர் இனி மற்றோ ராவணன் வீர வாழ்க்கை. எதிரி பக்கத்திலே பெரியவர்கள் பெருந்தலைகள் தளபதிகள் யாரும் அழியவில்லை, நம் பக்கத்திலே அனைவரும் அழிந்து விட்டனரே. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், கந்தர்பர் இயக்கம் அரக்கதம் கன்னிமார்கள் சிந்துக்கும் சொல்லினார் உன் தேவியர் திருவிநல்லன். வந்துற்று எம் கணவன் தன்னை காற்று என்று மருகில் வீழ்ந்து அந்த ஒக்க அறற்றவோ நான் கூற்றாயோ ஆடல் கொண்டேன். சித்தனர் சாரவர்கள் இறக்கியவர்கள் அத்துணை பேரும் என்னிடத்திலே மண்டியிட்டார்களே. இப்பொழுது நான் இப்படி இருக்கிறேனே. சீனத்தோடும் கொற்ற முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன். ஒரு காலத்திலே நினைத்ததை முடிப்பவன் நான். நேரிலே ஒழுக்கி நீரா சீதை என்ற ஒரு பெண்ணினாலே எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே. கம்பனுடைய வார்த்தை எளிமையான வார்த்தை, அழமான உணர்வு. எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் தந்தை மகக்கு செய்ய வேண்டுமா, மகன் தந்தைக்கு செய்ய வேண்டுமா? ஈமக்கணம் இதைத்தே உனக்கு நான் செய்ய நேரிட்டதே என்கிறார். உனக்கு நான் செய்வதானேன் என்கின்றார் உலகத்து உள்ள இந்திரஜித்து. தலையை காணாமல் மேலும் அழுகிறான். வேறு வழி இல்லாமல் இந்திரஜித்தின் உடலை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுகிறார். இனிய காதல் அரக்கியல் முதலராய குழாங்கள் சுற்றி சிரத்தின் மேல் தடிக்கை ஏந்தி ஓவியம் வீழ்ந்து வீழ்ந்து குரல் வனவப்பவல்லை கோயில் கோயில் புக்கான் குருதி நீர் குமிழி கண்ணான். 20 கண்களும் பெரும் குளங்களாக கண்ணீர் தடாகங்களாக இருக்கின்றன, புண்ணீர் தடாகங்களாக இருக்கின்றன. அப்போது மண்டோதரி வந்து அழுகிறாளாம். தலையின் மேல் சுமந்த கைகள் கடலின் மேல் மிதிக்கின்றால் போல் நிலையின் மேல் மிதிக்கொண்டாளால் நேசத்தால் நிறைந்த நெஞ்சல் தலையின் மேல் சுமந்த கைகள் தலையை கையிலே தலையை கைக்குமே தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி கொண்டு கடலின் மேல் மிதிக்கின்றால் போல் கொலையின் மேல் குறித்த வேடன் கூங்கனை உயிரை கொல்ல மலையின் மேல் மயில் வீழ்ந்தென்ன மைந்தன் மேல் மருகி வீழ்ந்தால் மலையின் மேல் மயில் வீழ்ந்த பெரிய மலை மேலே மயில் விழுதா. மயில் என்பது ஆடக்கூடியது, மலைகளிலே சோலைகள் இருக்கும். ஆனால் இப்போது காட்சி மாறுகிறது. உயிர் திரள் உணர்வும் இல்லல் உயிரில்லல் கொள்ளோ என்ன பெயர் திரள் யாக்கை ஒன்றும் பேசலல் விம்மியாதும் உயர்த்திகள் பேச முடியாமல் உணர்ச்சி மிகுதினாலே திக்குமுக்காடுகிறாள் மன்னோதர். ஐயனே அவர் மைந்தனே மகனே என்றான் ராவணன். இவள் ஐயனே அழகனே இல்லரும் பெருளமிதே ஆழிக்கையனே மதுவனே என்றிவர் வழி கடந்த கால மொய்யனே முளறி என்ன நின் முகம் கண்டிடாதன் உய்வனோ உலகம் மூன்று கூறுவனே சிறுவளானே. உன் முகத்தை கூட பார்க்க முடியலையப்பா அம்புலி அம்மா. வா என்று அழைத்தலும் அமர்வன் திங்கள் இம்பர் வந்தானை அஞ்சல் என இரு கரத்தினேந்தி வம்பூரும் மறுவை பற்றி முயலன வாங்கும் வண்ணும் நிலா நிலா ஓடி வா என்று சொல்லி அந்த நிலவை கேட்பாய்
நானும் நிலவை அழைப்பேன், பயந்து ஓடி வருவான் ராவணனுடைய பிள்ளை அல்லவா. அப்பொழுது அந்த முயலை நீ பற்றி இழுப்பாய் அல்லவா. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேனே. எம்பெரும் களிரே காணையே சத்தே நெழுந்திரையோ பஞ்சரி உற்றதென்ன அறக்கரம் பறவை எல்லாம் இந்திர மனிதர் கொள்ள விழிந்ததே மீண்டதில்லை. அத்தனை பேரும் அழிந்து விட்டார்களே இரண்டு மனிதர்களாரே. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீத என்ற அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கவே எந்த நாளை தகையன என்றோ. இன்னும் அற்புதமான கருத்து கம்பன் சொல்லுகிறான். நாளைக்கு என்னுடைய கணவரும் எப்படித்தான் அழிந்து போவானோ. இப்படியெல்லாம் சொல்லும் போது இந்திரஜித்தின் உடலை எண்ணெய் கொப்பலே இட்டு விட்டு பாருங்கள், இந்திரஜித்துக்கு ஈமக்கணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே அதையாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணெய் கொப்பலே இடுகிறார். ராவணன் சேனைகளை பார்த்து மூலபல சேனை என்ற ஒரு சேனை வைத்திருக்கிறான், ரிசர்வ் போர்ஸ். அந்த மூலபல சேனையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது கூட மாலியவன் தடுக்கிறான். மூலத்தானை என்றுண்டு அது மும்மை நூறு அமைந்த கூலச்சேனையில் வெள்ளம் மற்றதற்கின்று குறித்த கால செய்கை நீர் வந்துள்ளீர் இதற்களோ சீரச் செய்கையும் கவிப்பெரும் சேனையும் தெரிக்கும். மூலவள சேனையை அழித்து கட்டளையிடுகிறான். என்ன சொல்லுகிறான்? என உரைத்தலும் எழுந்து எங்கதும் மேலேறி கனை திரை கடல் சேனையை கலந்தது காணாக வினயோ மற்ற இலை மூலமாத்தானையை மூலமாத்தானை மூலவள சேனை விரை ஒரு இணையும் செலவே உகையில் ராவணன் இதைத்த அந்த மூலபல படை என்பது மிகச்சிறந்த சக்தி பெற்றது. ஒருவரே வல்லர்வோர் உலகனை வெல்ல அந்த மூலபல செயலே அப்படிப்பட்ட நால்வகை சேனை மேகம் எத்தனை அத்தனை மால்கறி விரிந்த நாகம் எத்தனை அத்தனை தேர் கனி நாளா போகம் எத்தனை அத்தனை புறவியின் ஈட்டம் என்று சொல்லி தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை எத்தனை எல்லாம் மிகுதியாக உள்ள கூட்டம் அது. இப்பெரும் பழைய எழுந்து இறைத்து ஏகமேல் எழுந்த துப்புதிர்த்தன தூளியும் படலம் மீத்தூர்ப்ப தப்பில் கார் நிறம் தவிர்ந்தது கரி மதம் தழுவ உப்பு நீங்கியது ஓங்கு நீர் விங்கு வலை உவரி. யானைப்படைகள் என்ன, தேர்ப்படைகள் என்ன, குதிரைப்படைகள் என்ன, காலாட்படைகள் என்ன, இப்படி மூலபல சேனையானது வருவதை பார்த்து வானவர்களே பயப்படுகிறார்கள். நடுங்கி நஞ்சடை கண்டனை வானவர் நம்ப ஒடுங்கியாம் கறந்து உறைவிடம் மறிகளோ உயிரை பிடுங்கி உண்முகர் யாரிவர் பெருமை பண்டைந்தா முடிந்தது எங்களி. சண்டைக்கு வரவே இல்லை வானவர்கள், அவர்கள் பயப்படுகிறார்கள் எங்களை இவர்கள் உண்டு விடுவார்களே என்று. இப்படியாக வானவர்கள் பயந்து ஓடுகின்றன. ராமபிரா இது என்ன படை என்று கேட்க திக்கடைத்தினும் ஏழுமா தீவினும் தீயோர் புக்கடைத்திட புகுந்தது இறக்கதல் புனதி. இது தனியாக தெரிவிக்கப்பட்ட படை. ஏழு எனப்படும் கீழ் உன் தளத்தில் நின்று ஏறி ஊழி முற்றிய கடல் என புகுந்ததும் உலகால். இது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அத்தல வித்தல சுத்தல அதனால் லோகங்கள் இருக்கின்றன. அது அத்தல வித்தல சுத்தல ரத்தாத்தல தலாத்தல மகாத்தல பார்த்தாலும் சொல்லக்கூடிய உலகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் படை வீரர்கள். வானரப்படைகள் பயப்படுகிறார்கள், ஓடுகிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு பழமொழி. ஏற்கனவே பார்த்தோம் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற ஒரு பழமொழியை பார்த்தோம். லக்குவலனை ராமன் புகழ்ந்த போல் இந்த ஒரு பழமொழியை சொல்லுகிறான் கம்பன். ராவணன் ஆண்டாள் என்ன, ராமன் ஆண்டாள் என்ற பழமொழி இங்கே பயன்படுத்துகிறான். அழகாகும் அரசனதாற்றலும் இருவர் தனுவினாற்றலும் தம் உயிர் தாங்கவும் சால கனியும் காய்களும் உண உள மூளை உள கறக்க
மனிதராளிரன் ராக்கதராளிரன் வையோ மனிதராளியன் ராக்கதராளின் இவ்வையம் ராமன் ஆண்டாளன் மனிதன் தான் ராமன் ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன இந்த அனுமன் ஆற்றல் அரசனது ஆற்றல் அரசன் என்றால் சுக்ரீவன் இருவர் தனிவின் ஆற்றல் ராமலட்சுமணன் தம் உயிர் தாங்கவும் சாலா இந்த படைகளை பார்க்கும் பொழுது நம் படைகள் தாக்கு பிடிக்காது எனவே கனியும் காயும் உணவு மூல முளை உல கறக்க மீண்டும் கிஷ்கந்தைக்கு சென்று விடலாம் பழங்கள் இருக்கின்ற உண்பதற்கு படுப்பதற்கு மலை குகைகள் இருக்கின்றன எனக்கு என்ன கவலை இங்கேயான் சண்டை போட வேண்டும் மனிதர் ஆளினன் ராக்கத ஆளினன் வையம் என்று ஓடுகின்றனராம் அந்த சமயத்தில் அங்கதன் அத்தனை பேரையும் மீண்டும் அழைக்கிறானாம் எத்தனை அறக்கரேனும் தருமமாண்டில்லை என்றேன் அத்தனை அழைத்தும் வெல்லும் பாவம் என்றறிந்ததுண்டோ பித்தனை போல நீயும் இவருடன் பெயர்ந்த தன்மை ஒத்திரது என்ன சொன்னான் அவன் இவை உரைப்பதான எதிரிடத்திலே தர்மம் இல்லை நியாயம் இல்லை எனவே வெற்றி பெற மாட்டார் என்று சொல்லி அங்கே அங்கதன் பக்கத்தில் உள்ள ஜாம்பவானத்திலே வேண்டிக் கொள்ள ஜாம்பவான் அந்த குரங்கிடத்திலே பேசுகிறான் மாலியை கண்டேன் பண்டை மாலியவானை கண்டேன் காலநேமியையும் கண்டேன் இரணியன் தலையும் கண்டேன் காலமாவிடமும் கண்டேன் மதுவினை அனுசனோடும் வேலையை கலக்க கண்டேன் இவர்க்கு உளம் எடுக்கும் உண்டோ ஜாம்பவான் சொல்லுகிறான் மாலி மாலியவான் காலநேமி இரணியன் பிறகு மது கழித்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்திருக்கிறேன் ஆகையினாலே கவலைப்படாதீர்கள் இன்னொன்றே சொல்லுகிறான் ஒருவேளை இறந்தாலும் வீர சொர்க்கம் கிடைக்கும் ஓடினால் நரகம்தான் கிடைக்கும் ஆகினும் ஐய உண்டால் ஆர்க்கேனும் அமரிலஞ்சி சாகினும் பெயர்ந்த தன்மை பழி தரும் நரகில் தள்ளும் ஏகுவின் மீள இன்னும் இயம்பது உலகால் எய்தி மேகமே அணையான் கண்மும் எங்கனும் விழித்து நிற்கும் இப்படி சாம்பன் அவளுக்கு சாம வேத தான தண்டம் என்று பல வழிகளை அறிவுரை கூறி இப்போது மூலபல சேனைக்கும் ராமனுக்கும் போர் நடக்கிறது ஆனால் அத்தனை பேர் வந்தாலும் ராமன் முன்னிலையே வந்து தனியாக போருகிறான் ஜய ஜய மகாவீர மகாவீர கௌரேய அசகாய சூர அனபாய சாகச கூற்று ஒருவரையும் வேண்டா கொற்றவே ராமபிரான் தனியாக இந்த மூலபல சேனையை வதைக்க செல்லுகிறான் புறங்கழித புங்கவர்க்கு உண்டு நேர் பொருந்தினார் பரந்த தேவர் மாயம் தம்மை வேறறுத்த பண்டை நாள் விரைந்து புள்ளி மீது விண்ணுளோர்களோடு மேவினார் கரந்திலன் தனித்து ஒருத்தன் நேரும் வந்து காலினார் ராமன் தனியாக செல்லுகிறான் சண்டை போடுகிறான் அந்த மூலபல சேனையினத்திலே சண்டை எப்படி நடந்தது என்பதை கம்பன் நிறைய பாடல்களிலே வர்ணிக்கிறான் ஆனால் நாம் ஒரு சில பாடலை மட்டும் பார்க்க இருக்கிறோம் சொல்லருக்கும் வலியறக்கர் தொடு கவசம் துகள் படுக்கும் துணிக்கும் யாக்கை வில்லருக்கும் தலையருக்கும் மிடலருக்கும் மடலருக்கும் மேல் மேல் வீசும் கல்லருக்கும் அறமறுக்கும் கையறுக்கும் செய்ய மல்லர் கமலத்தோடு நெல்லருக்கும் திருநாடல் நெடுஞ்சரம் என்றால் எவர்க்கும் மிக்கலாமே ராமனுடைய கோசல் நாடு எப்படிப்பட்டதாம் மல்லர் உழவர்கள்
கமலத்தோடு நெல் அறுக்கும் திருநாகன் செந்நெல்லை அறுக்கும் பொழுது செங்கமலத்தையும் சேர்த்து அறுப்பார்களாம். அகலகில்லே நிறையும் என்று அருமையல் மங்கை வரை மார்பன் என்பது போல நெல்லையும் அந்த கமலத்தையும் பிரிக்க மாட்டார்கள், சேர்த்து அறுப்பார்களாம். அப்படிப்பட்ட நாடனுடைய கையிலே இருக்கும் அம்பானது சொல் அறுக்கும் வலி அரக்கன், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அரக்கனுடைய வலியை அறுக்குமாம், கவசத்தை அறுக்குமாம், உடலை அறுக்குமாம், வில்லை அறுக்குமாம், தலையை அறுக்குமாம், வலிமையை அறுக்குமாம், திறமையை அறுக்குமாம், பிறகு மலையையே அறுக்குமாம், மரங்களை அறுக்குமாம். இப்படி அங்கே அழகாக அந்த சண்டை நடந்தை சொல்லுகிறார். பிரிந்தார் பலர் இருந்தால் பலர் பிழைத்தால் பலர் உழைத்தார், புரிந்தார் பலர் நெறிந்தார் பலர் புரண்டார் பலர் உருண்டார், எரிந்தார் பலர் கரிந்தார் பலர் எழுந்தார் பலர் விழுந்தார், சொரிந்தார் கூடல் துமிந்தார் தலை கிடந்தார் எதிர் தொடர்ந்தார். பலர் உயிரை விட்டார்களாம், பலர் ஓடினார்களாம், பலர் தப்பி பிழைத்தார்களாம் அம்பு சரியாக படாததனாலே, சிலர் வருத்தமுற்றார்களாம், சிலர் சண்டை புரிந்தார்களாம், சிலர் நெறிந்தார்களாம் உடலை, சிலர் கீழே விழுந்து புரண்டார்களாம், சிலர் மண்ணிலே உருண்டார்களாம், இருந்து போனார்களாம், சில உருவம் தெரியாமல் கரிந்து போனார்களாம், சில எழுந்தார்களாம், சில விழுந்தார்களாம். இப்படி என்னேறினன் என்னேறினன் என்று யாவரும் என்ன பொன்னேர் வரு வரிவில் கரத்தொரு கோளறி புருவன் ஒன்னார் பெரும் படைப்போர் கடல் உடையதொழினும் அந்நேரலர் உடனே திருநிழது என. இப்படி மின் நிறைந்தன மெய்வீர் வேலையும் புன் நிறைந்த புடலில் நிறைந்தன மண் நிறைந்தன பேருடல் வானவர் கண் நிறைந்தன வில் தொழில் கல்வியை என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் உடல்கள் ரத்தால் ஓடுகிறது. அந்த மூலபல சேனை என்பது பயங்கரமானது. அந்த சேனையை ராமபிரான் எய்வண்ண வெஞ்சிலையை துணையாய்க் கொண்டு அத்திரன் அரக்கன் முடி பத்து மூறு கொத்தன உதிர்த்த திரளுடைய ராமன் இப்போது ராமனுடைய மூலபல சேனை. அந்த சேனையை அழிப்பதற்கு இவன் முதலே சரக்கூட அமைக்கிறான். அம்பினாலே அற்புதமாக ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைத்த பொழுது அந்த மூலபல சேனை கோடிக்கணக்கான படைகள் அத்தனையும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று வியூகம் வகுத்து ராமன் தனியாகவும் எல்லாரும் ராவணனேயனையார் எல்லா உலகில் அவர் மெய்வழியார் தொல்லால் படை வந்து தொடர்ந்தது என நல்லான் ஒரு தெதிர் நண்ணினான். ராமன் எதிரே இருக்கிற படை ஒவ்வொருத்தரும் ராவண மாதிரி இருக்கிறார்கள். அப்பொழுது ராவணன் அனுப்பிய அந்த மூலபல சேனை ராமன் எதிரிலே மொத்தமாக நிற்கிறது. ஏற்கனவே அழிக்க தொடங்கிவிட்டான் ராமனுடைய பாணத்தினாலே. இப்பொழுது அந்த ராம பாணம் எப்படி போயிற்று என்பதை பல பாடல்களிலே கம்பன் சொன்னாலும் சந்தத்தோடு அழகாக நமது சிந்தையிலே படும்படி சொல்லுகிறான். இங்கே படுமத கரி பரி சிந்தின பனிவர இரதம விந்தன விடுபடை திசைகள் பிளந்தன விரி கடல் அலரதெழுந்தன அடுபுலிய உலகம் மங்கைய அலர்வி அருவிகள் சிந்தின கடுமணி நெடியவள் வெஞ்சிலை கண்ண 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 எனும் தோறும் கண்ண 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 எனும் தோறும் கண்ண 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 கண்ண. மணியின் சத்தத்தை சொல்லுகிறார். திருப்பாவையே ஆண்டாள் விளையாட்டி கீசு கீசு என்றெங்கு மாலை சாத்தன் கலந்து என்று சொல்லி செம்போக்கு பறவைகள் பேசின மொழியே கீச்சு கீச்சு என்று சொல்வது போல இங்கே கண 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 கண. ராமனுடைய கோதண்டம், ராமனுடைய வில், அந்த வில்லிலே மணிகள், அந்த மணியை ஒழிக்குமாம் டிங் டிங் சத்தம் கேட்கும்.
படுபத கரி பரி சிந்தின, யானைகள் விழுந்தன, குதிரைகள் விழுந்தன, பனி வரையிற தம விழுந்தன, தேர்கள் வீடு படை திசைகள் பிளந்தன, விரி கடலழறதெழுந்தன, அடுபொலிய உணர்த்தம் மங்கைய அலர் விழி அருவிகள் சிந்தின. வீரருடைய பெண்களை தான் அழுகிறார்களாம். காடுமணி நேடிய வல்வன் சீலை கண 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 என்னும் தோறும் படுமத கரிபரி சிந்தின, பனிவரையிரதம் அவிந்தன, விடுபலை திசைகள் பிளந்தன, விரிக்கடல் அளவு இருந்தன, அடுபொழி அவுணர்தம் மங்கை அளவழி அழிவுகள் சிந்தின, கடுமணி நேடிய வல்வன் சிலை கண 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 என்னும் தோறும். கம்பனாரன் கவி என்றால் கற்றோக்கு இதயம் கரியா. சிந்தையோடு இசையோடு கம்பனுடைய பாடல்கள். ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பதி ஒரு கோடி, சேனை காவலர் ஆயிரம் பேர் படி கவந்த முள் எழுந்தாடும், காலம் ஆயிரம் கவந்த நின்றாடி கவின் மணிகளில் என்னோ ஏழை அம்மணி ஏழரை நாடிகை ஆடியதிலே. ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பதி ஒரு கோடி, சேனை காவலர் ஆயிரம் பேர் படி கவந்த முன் எழுந்தாடும். ஒரு கணக்கு சொல்லுகிறான் கம்பன். இந்த மூலபல சேனை சண்டையின் பொழுது ஆயிரம் யானைகள், பதினாயிரம் தேர்கள், ஒரு கோடி குதிரைகள், காலாட்படை ஆயிரம் அழிந்தால் அந்த போரிலே ஒரு கவந்தம் எழுந்து நின்று ஆடும், ஒரு உடல் ஆடும். காணம் ஆயிரம் கவந்தனின் ராடிடின் கவின் மணிகனில் என்னோ, ஆயிரம் கவந்தம் அதுபோல எழுந்து ஆடினால் ராமனுடைய கோதண்டத்திலே உள்ள மணியானது ஒரு ஒலி டிங் என்ற ஒரு ஒலி எடுக்கும். ஆனால் ஏழை நாழிகை ஏறக்குறைய மூணு மணி நேரம் அந்த மணியானது ஒழித்துக் கொண்டே இருந்தான். ஏனைய அம்மணி ஏழரை நாழிகை ஆடியது இனிதன்றோ. இப்படி ராமபாணமானது குடைக்கலாம் கொடிகளுக்கெல்லாம் கொண்டன குவித்த கொற்றம், படைக்கலாம் பகழிக்கெல்லாம் யானதே பரிமாறி, கடைக்கலாம் துறந்த வாடி கணித்தற்கு அழகு காட்டி, அடைக்கலாம் அறிஞயாரே என்றனர் முனிவரப்பால். தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கும்புரர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்களாம், ராமனை வாழ்த்துகிறார்களாம். மூலபல சேனை முடிந்தால் ராவணன் முடிந்தால். எனவே நினைந்தன முடித்தேமென்ன வானவர் துயரம் தீத்தார், புனைந்தன வாத என்ன பூத்தான், வளைந்தன அல்லா வேதமோ வாழ்வுதற்கு எந்த மாதோ அனந்தனும் தலைகள் ஏந்தி அயா உயர்த்த வளம் தீர்ந்த. 33 கோடி தேவர்களும் சந்தோஷப்பட்டு தலை நிமிர்கிறார்களாம். இதுவரை ராவனுக்கு தலை வணங்கியவர்கள் நிச்சயம் ராவணும் அழிவான், மூலபல சேனி அழிகிறது. எனவே தாய் படைத்துடைய செல்வம் ஈவேன தம்பிக்கு இந்து வேய் படைத்துடைய காணம் விண்ணவர் தவத்தின் மேடி, தோய் படைத்துழால் யாருக்கும் துயர் துடைத்தான் நீ நோக்கி வாய் குடைத்துழையால் எல்லாம் வாழ்த்தினார் வணக்கம் செய்தார். ராமனிடத்திலே அத்தனை பேரும் நன்றியோடு தலை வணங்குகிறார்களாம். அண்டமா அக்களமோ வீந்த அக்கரே உயிருமாக கொண்டதோர் உருவம் தன்னால் இறுதினால் வந்து கூட மண்டு நாள் மறித்தும் காட்ட மண்ணுயிர் அனைத்தும் வாரி உண்டவன் தானே யான தன் ஒரு மூர்த்தி ஒத்த ஆனந்த. மூலபல சேனி அத்தையும் அழித்த பொழுது எப்படி இருக்கிறானா, உலகமுண்ட பெருவாயனாக உலகத்தையெல்லாம் தனி உருவனாக எப்படி எம்பெருமான் அழித்தானோ அப்படி இங்கே காட்சி அளிக்கிறான் சொல்லுகிறார்கள். இந்த சமயத்தில் லக்ஷ்மணுக்கும் ராவணுக்கும் தனியாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு ராமன் செல்கிறானாம். மூலபல சேனையை வென்றுவிட்டு லங்கையிலே இனி போர் புரிய வேண்டியிருக்கிற ஒரே ஆள் ராவணன். எனவே அந்த ராவணனை நோக்கி செல்கிறான் எம்பெருமான். இவ்வழி என்ற எல்லாம் எம்பினாம் இருந்து போன செவ்வழியாற்றுவதற்கு செயலும் சென்று வெவ்வழி அலக்கர் கோமான் செய்கையும் இளைய வீரன் எவ்வம் இல்லாற்றல் போகும் நாம் எம்பல். இனிமேல் நாம்
ராவணனோடு எப்படி சண்டை போடுகிறான் ராவணன், எப்படி தேரேறினான் ராமன், எப்படி தேரேறினான் ராமனுக்கும் ராவனுக்கும் எப்படி போர் நடக்கிறது என்பதை தொடர்ந்து கம்பன் நமக்கு காட்ட இருக்கிறான், நாமும் அனுபவிக்க இருக்கிறோம். ராமன எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகளாக புரிந்திடு நன்மையில் புன்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையும் மினி நன்புள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாய் தொதிசூல் வகுடாரண்யமே மங்களாசாசன பிரே மதாச்சாரிய புரோகமே சர்வைக்க பூர்வைராச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.